கோட்டா சீனிவாச ராவ் நடிகர் மட்டுமல்ல பாடகரும் கூட. இவர் பெரும்பாலும் எதிர்மறை கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தாலும் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்துள்ளார். இவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரையுலகில் ஹீரோக்களுக்கு கிடைப்பதை போல் வில்லன்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. ஆனால் ஒரு சில வில்லன் கதாபாத்திரங்கள் தங்கள் நடிப்பு மூலம் அந்த வரலாற்றை மாற்றி எழுதி வருகிறார்கள். அதில் மிகவும் முக்கியமான வில்லன் நடிகர் தான் பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். படங்களில் இவரின் கதாபாத்திர பெயர்களே வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த வகையில் இவரை கோட்டா சீனிவாச ராவ் என்று அழைப்பதை விட சனியன் சகடை, பெருமாள் பிச்சை என்ற பெயர்தான் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இவர் அந்த கேரக்டரில் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். கோட்டா சீனிவாச ராவின் தந்தை சீதா ராம ஆஞ்சநேயலு ஒரு மருத்துவர். ஆரம்பத்தில் கோட்டா சீனிவாச ராவும் மருத்துவராக வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தாராம். ஆனால் நடிப்பு மீது இருந்த ஆர்வம் காரணமாக சினிமா பக்கம் வந்திருக்கிறார். கல்லூரி நாட்களில் நிறைய நாடகங்களில் நடித்துள்ள கோட்டா சீனிவாச ராவ் ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் தான் நடித்து வந்திருக்கிறார். கல்லூரி படிப்பை முடித்த கோட்டா சீனிவாச ராவ் ஆந்திராவில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் மேனேஜராக பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் சினிமா மீது உள்ள ஆசையால் வேலையை விட்டுவிட்டு நடிக்க வந்திருக்கிறார். நடிகர் விக்ரம் மற்றும் இயக்குனர் ஹரி கூட்டணியில் கடந்த 2003 வெளிவந்த சாமி திரைப்படம் தான் கோட்டா சீனிவாச ராவுக்கு தமிழில் முதல் திரைப்படம். முதல் படத்திலேயே இவரது நடிப்பு பாராட்டு பெற்றது. இப்படத்தில் வெற்றியை தொடர்ந்து 2005 விஜய் நடிப்பில் வெளியான திருப்பாச்சி படத்தில் சனியன் சகடை என்ற கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த கேரக்டரும் இவருக்கு நல்ல பெயரையே பெற்றுத்தந்தது. வில்லன் மட்டுமல்லாமல் குணச்சித்திரம், நகைச்சுவை உள்ளிட்ட பல வேடங்களிலும் நடித்து அசத்தியுள்ளார். இது தவிர கடந்த 1999 முதல் 2004 வரை ஆந்திர பிரதேச விஜயவாடா கிழக்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் கோட்டா சீனிவாச ராவ் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு, அரசியல் என இரண்டிலும் கலக்கிய கோட்டா சீனிவாச ராவ் சிறந்த வில்லன், குணச்சித்திர நடிகர் உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். பத்மஸ்ரீ உள்ளிட்ட உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார் கோட்டா சீனிவாச ராவ். கோட்டா சீனிவாச ராவின் ஒரே மகன் வெங்கட சாய் பிரசாத், இவரும் தெலுங்கு படங்களில் நடிகராக நடித்து வந்தார். தெலுங்கில் ஜெகபதி பாபு நடிப்பில் வெளிவந்த சித்தம் உள்ளிட்ட 3 படங்களில் நடித்துள்ளார். கோட்டா சீனிவாச ராவின் ஒரே மகனான வெங்கட சாய் பிரசாத் ஒரு பைக் விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.